எல்லாருக்கும் வணக்கம். மீடியா அக்கௌண்ட்டுக்கு எல்லாருக்கும் வணக்கம், அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். தெரிஞ்ச விஷயந்தான், நல்ல படம்க்கு வந்து ப்ரெஸ் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு. அண்ட் இது வரைக்கும் இந்தியாவில் பார்க்காத மாதிரி படம், ஸோ டெஃபினட்டாக அவங்க சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அண்ட் முன்னாடியே தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் சப்போர்ட். இந்த ஃபிலிமோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லோரும் சொன்னதான் நான் சொல்ல போகிறேன், பட் இட் வாஸ் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது கிடையாது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், அந்த மாதிரி தான் சொல்லலாம். அண்ட் இட்ஸ் அ பவர் ஹவுஸ் டீம், எஸ்பெஷலி மியூசிக் சைடில் வந்து வி ஹாவ் இமான் சார், அண்ட் வெரி லக்கி ஃபார் தேட். அண்ட் ஜெகதீசன் சாரோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வெல் இஸ் அவருக்கு வந்து என்ன வேணும்னு எக்ஸாக்டாக தெரியும். ஆர்ட் டைரக்டர்ஸ் சொன்ன மாதிரி என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்கலோ சொல்ல மாட்டேன், பிடிக்கலன்னு ஒன்றுமே சொல்லலைனாக்கு ஓகே ஏதோ பண்ணுறோம் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். பட் அவர் வந்து அந்த ரசித்து பண்ணதை பார்த்தா யூ வாண்ட் டு ஒர்க் வித் இம் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஹோப்ஃபுல்லி நம்ம எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் மறுபடியும் கிடைக்கும். துதிகன மகிமை மேசு கிறிஸ்து ஒருவருக்கு வந்திருக்கும் ப்ரெஸ் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நிறைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பக்ரீத் திரைப்படம் இது முதல்ல சைன் பண்ணதுக்குள்ள முக்கியமான நபர் படத்துடைய தயாரிப்பாளர் முருகராஜ் அவர்கள். நல்ல மனிதர், நல்ல எண்ணங்கள் உடைய ஒரு மனிதர் அவர். ஸோ அவர் எடுத்திருக்க இந்த முயற்சி வந்து ஒரு விஸ்வரூப வெற்றி பெறணும்னு நான் எல்லாமே இல்லை இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் ரொம்ப அற்புதமான ஒரு அந்த ஒரு ஒன்லைனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே முக்கியமாக இந்த மாதிரி நல்ல கதைகளுக்கு ஒரு நல்ல திரைக்கதை அமையணும்னா அந்த கதையோட ஒன்லைன் வந்து சொல்லும் போதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்க திரைக்கதையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்தடுத்த அடியாக வந்து விழும். ஸோ அப்படி அந்த ஒரு ஒன்லைன் சொல்லும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஜெகதீசன் சுப அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதாபாத்திரங்களுடைய தன்மையை உணர்ந்து அதோடைய போக்கை உணர்ந்து அழகான வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ச்சு கூட இப்படி அப்படி அந்த பாத்திரங்களுக்கு வந்து அதிகமாகவும் இல்லாமல் குறைச்சலாகவும் இல்லாமல் என்ன தேவையோ அந்த உணர்வோடைய பிரதிபலிப்பாக வந்து அவங்களுடைய வரிகள் மூலியமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷோ பார்த்தேன், நான் என் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்தோம். அண்டு முழுக்க முழுக்க ஒரு அனிமல் லவ்வை பற்றி ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக இருந்தது. ரொம்ப ஒரு க்ளீனான ஒரு ஃபிலிமாக இருந்தது. அதாவது இந்த திரைப்படம் வந்து அப்படியே சினிமாவோ தமிழ் சினிமா புரட்டி போட்டுரும் அப்படியே மாற்றி எடுக்கிறோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் அதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக வந்து நான் பார்த்தது. ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள், பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுடைய மனசுக்குள்ளே புகுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருந்தது. ஏன்னா நீங்கள் வந்து மனிதர்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட போராட்டங்கள், சண்டைகள், சச்சரவுகள் இருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி மிருகங்கள் மேலே நம்ம வைக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் அதெல்லாம் இன்னும் அழகாக எடுத்து காமிக்கக்கூடிய ஒரு அழகான திரைக்கதையாக அவர் வந்து பண்ணியிருந்தார். அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருந்தது. முன்னாடி வந்து ராம்நாராயண் சார், லெஜெண்டரி டைரக்டர் ராம்நாராயண் சாரோடைய திரைப்படங்களில் மிருகங்கள்லாம் வந்து இருக்கும். பட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹியூமன் எமோஷன்ஸை வந்து ஒட்டி அவங்களுக்கு வந்து தூது போகும். இந்த மாதிரி அனிமல்ஸை வந்து தூது போகும், ஹெல்ப் பண்ணும். அவங்களுக்கு வந்து என்னென்ன கதையோடைய போக்குக்கு அந்த மனிதர்களுக்கு என்னென்ன உதவிகள்லாம் தேவையோ அது பேக்ட்ராப்பில் மிருகங்கள்லேருந்து வந்து வேலை செய்யும். பட் அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கும்கி திரைப்படத்தில் வந்து அது ஒரு முழுக்க முழுக்க ஒரு காதல் கதையாக இருந்தது. பேக்ட்ராப் தான் ஒரு கும்கி யானை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. பட் இதில் வந்து முழுக்க முழுக்க அந்த அனிமல் லவ்வை பேஸ் பண்ண ஒரு ஃபிலிமாக இருந்தது. ஒரு டோட்லி அன்அடல்ட்ரேட்டட் ஒரு ஃபிலிம் இது. ஸோ அதை வந்து பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் இந்த படத்துக்கு ஒரு இசை வடிவம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து இந்த படத்தில் ஃபஸ்ட்டு டைரக்டரை பற்றி பேசுகிறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க இது நல்ல படம் அப்படின்ட்டு. ஒரு விஷயம் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவேன், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். இந்த படம், இந்த கதை, இந்த முயற்சி இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, சத்தியமாக இதுக்கப்புறம் வராது. அது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். அது இந்த ஐடியா இன்னும் ரெண்டு மூணு ஐடியா வச்சுருக்காரு. ரொம்ப யூனிக்கான ஒரு டிரெக்டர். ஸோ அவர் கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் செட் பண்ணுவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் கூட நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் ஆண்டவன் புனியத்தில் கண்டிப்பாக சீக்கிரமாக ஒர்க் பண்ணணுன்ற ஆசையும் இருக்குது. அப்புறம் ரூபன் சார், முருகராஜனை வந்து இந்த படத்தை கூப்பிட்டு சொல்லும் போது சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். அப்படி தான் பண்ண முடியும். ஏன்னா ஆர்டிஸ்ட் வேல்யூ கிடையாது. வெறும் கண்டென்ட்டை மட்டுமே நம்பி ஒரு படம் பண்ணுறாரு. ஒட்டகம் மட்டும்தான் இந்த படத்தோட வேல்யூ அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே புதுசாக போகலாம் அப்படின்னு சொல்லும் போது முருகராஜன் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, இல்லை இல்லை நம்ம இமான் சார் போயிடலாம்,
ரூபன் சார் போயிடலாம் அப்படின்னா நான் சொன்னேன்னா எப்படின்னா சாத்தியம், பிஸ்னஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குன்னா அவங்கள நம்ம எப்படின்னா நம்ம ஃபஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்லாம் கேட்டேன். ரூபன் சாரும் சரி இமான் சாரும் சரி அவங்க ஏன் இந்த நிலைமைக்கு இருக்காங்க அப்படின்னா வெறுமை இதை வந்து ஒரு பணமாவோ இல்லை எதுவாகவோ பார்க்காம இந்த கதையை கேட்டாங்க, அந்த கதையை ரொம்ப பிடிச்சி இந்த கதைக்குள்ளே வந்தாங்க. அதனால தான் இன்னி வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்டாண்டர்டாக நிற்கிறாங்கன்றதை நான் நம்புகிறேன். அப்புறம் ரூபன் சாருக்கு முதல் நன்றி. இமான் சார், இமான் சார் வந்து ஃபஸ்ட்டுலேருந்தே இந்த படத்துக்கு வந்து ஏன்னா புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறோம், இது இது நடக்குமா நடக்காதா இது எடுத்துப்பாங்களா அப்படின்லாம் ஃபஸ்ட்டு டே ஒன்லேருந்து இமான் சார் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருந்தார். சூப்பராக இருக்குது. அப்புறம் நான் படம் வந்து ஃபஸ்ட்டு ஆர்ஆருக்கு போய் கும்போது நான் கேட்டேன் சார்கிட்ட, சார் எப்படி வந்திருக்கு சார் அப்படின்னு. ஒரே தான், ஃபென்டாஸ்டிக் பிரதர், ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் வில் கம் டு அன் எண்ட் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப புத்துணர்ச்சியும் கொடுத்தது. ரொம்ப நன்றி சார். ஏன்னா இந்த படத்தோட பெர்மிஷன் கேமல் அப்படின்னு ஒன்று அது இந்த படத்துலேயே இருக்கும். அதுக்கு அதுக்கு அந்த பெர்மிஷன்லேருந்து அந்த அனிமல் மேலே நிறைய பஞ்சாயத்து இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைக்கு அந்த அந்த பெர்மிஷன் வாங்கி அதை இங்கே கொண்டு வரத்துக்கே 8 மாதம் ஆச்சு. அதை தத்தெடுத்து அதை வந்து அவர் 3 கேமல் இங்கே கொண்டு வந்து பெர்மிஷன் வாங்கி அதை ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் 1 மாதம் பழகி இன்னொன்று இந்த படத்தோட டே 1 படத்தை ஆரம்பித்தோன்னா கரெக்டாக 100 டேஸ் டைம் கொடுத்தாங்க இந்த படத்துக்கு. அந்த கேமல் திருப்பி அங்கே போய் அங்கே விடணும். ஸோ 100 டேஸில் ஒரு அனிமல் வச்சு படம் முடிக்கணும். அதுக்குள்ளே நடுவில் இங்கேருந்து மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த மாதிரி அவ்வளோ ட்ராவல் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கிளைமேட்டு, மழை, அவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது. பட் உண்மையாகவே அவருக்கும் இந்த படத்தோட நடித்த அந்த கேமலுக்கும் தான் நன்றி. ஏன்னா அது ஒரு நாள் உட்காந்துருந்ததுன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஒரு நாள் விடாமல் இன்னொன்று இந்த படத்தோடல ஒரு சிஜி ஷாட் கிடையாது, ஒரு சிங்கிள் சிஜி ஷாட் கூட கிடையாது. அவ்வளோ எங்கள் எல்லோரையும் விட அது ஒரு அனிமல். பட் ஆனால் அது ஹார்ட் ஒர்க்கு, அது வந்து நாங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் அதை பார்த்துக்கிட்டு 55 நாள் இந்த படத்தை முடித்தோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. இமான் சார், ஆக்சுவலாக நான் ரொம்ப பெரிய ஃபேன் இமான் சார்கிட்ட. இமான் சாருக்கு ஜானகிரிவா சார் சொன்ன மாதிரி நிறையா பேசியிருக்கோம் நான். ஆனால் ஆக்சுவலாக இமான் சார் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வர நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. சார்கிட்ட கதை சொல்கிறீங்களான்னு கேட்டோன்னே ப்ரொடியூசர் சார் சொன்னோடனே நான் வந்து இமான் சார் சொன்னோட பயங்கர ஷாக்கானேன். சார் இது உண்மைதானா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை நான் பேசிட்டேன், நீங்கள் சார் வந்து பாம்பே போயிருக்காரு, ஒரு 3 டேஸில் வந்துடுவார், நீங்கள் கதை சொல்லிட்டு கேட்டேன். ஒரு ஈவினிங் வந்து 5 o'clock வந்து இமான் சாரை மீட் பண்ணி நான் வந்து மீட் பண்ணும்போதே சொல்லிட்டேன், சார் எனக்கு 15 நிமிஷம் தான் கதை சொல்ல தெரியும் அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் அதை சொல்லுங்கள் போதும் அப்படின்னாரு. கதை கேட்ட முடித்தோடனே அவர் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரை பார்த்து சொன்னார், முருகராஜன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் ரசித்து படம் எடுப்பீங்களா கேட்டப்பில்ல. ஏன்னா பயங்கர கமர்ஷியலான ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கதையை வந்து சொன்னவுடனே இதை கேட்டுட்டு இது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க, எனக்கு நான் கண்டிப்பாக அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னாப்பில்ல. ஸோ இமான் சார் வந்து எனக்கு செகண்ட் பில்லராக வந்தார். ஸோ இதுதான் சார், ரொம்ப தேங்க்ஸ். கதையின் நாயகனாக வந்து நான் நினச்சதோட ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக மக்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்ப்பீங்க, அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன்.